ரயில் காலதாமதமாக வருவதை கண்டித்து செங்கல்பட்டு பாலூர் ரயில் நிலையத்தில் பயணிகள் ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் முக்கிய வழித்தடங்களில் ரயில்கள் ஆங்காங்கே நிறுத்தப்பட்டுள்ளன. நமது செய்தியாளர் ஸ்ரீராம் இணைகிறார். ஸ்ரீராம் வணக்கம். பாலூர் ரயில் நிலையத்தில் பயணிகள் ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபடுவதற்கு என்ன காரணம் ஸ்ரீராம் சொல்லுங்க. வணக்கம் விவானிக்கா. சென்னை கடற்கரையிலிருந்து மின்சார ரயில் இயக்கப்படுகிறது. அந்த மின்சார ரயில் என்பது செங்கல்பட்டு மற்றும் காஞ்சிபுரம் திருமால்பூர் வழியாக அரக்கோணம் சென்றடையக்கூடிய மின்சார ரயில். மாலை 6:15 கிளம்பக்கூடிய அந்த மின்சார ரயிலானது காலதாமதமாக ஒரு மாத காலமாக காலதாமதமாக வருவது கண்டித்து பல்வேறு முறை புகார் மனு அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று காஞ்சிபுரம் மாவட்டம் இருக்கக்கூடிய பாலூர் ரயில்வே நிலையத்தில் இருக்கக்கூடிய அரக்கோணம் செல்லக்கூடிய மின்சார ரயில் ரயில் மறியில் ஈடுபட்டு இருக்கிறார்கள். அந்த ரயில் மறியலின் காரணமாக சென்னை மற்றும் தென் மாவட்டங்களுக்கு செல்லக்கூடிய மின்சார ரயில் மற்றும் ரயில்கள் வந்து ஆங்காங்கே சிக்னல் கோளாறு காரணமாக அங்கங்கே நிறுத்தப்பட்டிருக்க காரணமாக தற்போது போக்குவரத்து பாதிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது செங்கல்பட்டு பகுதியில் இருக்கக்கூடிய மின்சார ரயிலும் தடைப்பட்டிருக்கிறது. மின்சார ரயில் அங்கிருந்து அரக்கோணம் மற்றொரு 9 மணி அளவிலும் அதே போல் 7 மணி அளவிலும் இரு ரயில்களில் வந்து காஞ்சிபுரம் வழியாக அரக்கோணம் செல்ல வேண்டும். அந்த இரு ரயில்களும் அதே போல் மாவட்டம் பாலூர் வழியாக இருக்கக்கூடிய அந்த ரயிலும் நிறுத்தப்பட்டிருக்கிறது. அதே போல் அந்த செங்கல்பட்டு வழியாக தென் மாவட்டங்களிலிருந்து சென்னையை நோக்கி செல்லக்கூடிய அனைத்து ரயில்களுமே தற்போது நிறுத்தப்பட்டதன் காரணமாக போக்குவரத்து அந்த ரயில்வே போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. அதே போல் கூடுவாஞ்சேரி, ஊரப்பாக்கம், தாம்பரம், கூடுவாஞ்சேரி இந்த உள்ளிட்ட பகுதியில் இருக்கக்கூடிய இடங்களிலும் தற்போது ஆங்காங்கே அந்த ரயில்கள் நிறுத்தப்பட்டதன் காரணமாகவும் சென்னையிலிருந்து செங்கல்பட்டு மற்றும் உள்ளூர் பகுதியிலிருந்து செல்லக்கூடிய மின்சார ரயில்கள் அந்த நிறுத்தப்பட்டதன் காரணமாக கிட்டத்தட்ட 3 மணி நேரத்துக்கு மேலாக அந்த பொதுமக்கள் வந்து ரயில் மறியலில் ஈடுபட்டு வருகிறார்கள். இவர்கள் அந்த குறிப்பிட்ட நேரத்திலிருந்து குறிப்பிட்ட நேரம் அந்தந்த மாவட்டங்களுக்கு குறிப்பாக சென்னையில் நபர்கள் வந்து செங்கல்பட்டு மாவட்டத்திற்கும் அதே போல் காஞ்சிபுரம் மாவட்டத்திற்கும் ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் வழியாக செல்லக்கூடிய பகுதிகளுக்கும் செல்ல வேண்டும். இந்த 3 மாவட்டங்களுக்கும் காலதாமதமாக வருவதை கண்டித்து ரயில்வே நிலையத்தில் முதற்கட்டமாக அந்த ரயில் மறியலில் ஈடுபட்டார்கள். கிட்டத்தட்ட 7:30 மணி அளவில் தொடங்கிய அந்த ரயில் மறியலானது தற்போது வரை நடைபெற்று வருகிறது. இதன் காரணமாக சென்னையிலிருந்து தென் மாவட்டங்களுக்கும் அதே போல் தென் மாவட்டங்களிலிருந்து சென்னையில் ரயில்கள் அனைத்துமே செங்கல்பட்டு வழியாக தான் செல்ல வேண்டும். இந்த செங்கல்பட்டு வழியாக இருக்கக்கூடிய அரக்கோணம் செல்லக்கூடிய ரயில்களையும் தற்போது சாலை ரயில் மறியலில் ஈடுபட்டதன் காரணமாக இந்த போலீசார் ரயில்வே போலீசார் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகிறார்கள். தொடர்ந்து காலதாமதம் அதே போல் உரித்த நேரத்திற்கு வேலைக்கு செல்ல முடியாதவர்களாலும் அதே போல் இங்கிருந்து தென் மாவட்டங்களுக்கு செல்லக்கூடிய சென்னையிலிருந்து புறப்படக்கூடிய ரயில்வே நிலையங்களுக்கு குறித்த நேரத்துக்கு செல்ல முடியாத காரணமாக அவர் காலதாமதமாகவும் பொதுமக்கள் தொடர்ந்து குற்றச்சாட்டுக்கு இருந்த சூழ்நிலையும் இந்த இதன் காரணமாக தான் கிட்டத்தட்ட 3 மணி நேரமாக இந்த ரயில் மறியலில் பொதுமக்கள் ஈடுபட்டு வருகிறார்கள். ரயில்வே போலீசாரும் அதே போல் தமிழக போலீசாரும் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகிறார்கள். இது போன்ற நடவடிக்கையில் கடுமையாக்கப்பட்டால்தான் எங்களுடைய பயண நேரமும் குறிப்பிட்ட நேரத்துக்கு நாங்கள் குறித்த நேரத்துக்கு செல்ல வேண்டும் எனவும் அவர்கள் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள்.